இங்க ஒரு சின்ன பையனுக்கு ஒரு ரோபோட்டிக் ஷூ கிடைக்குது. அதை ஸ்போர்ட்ஸ்ல ஜம்ப் பண்றதுக்காக யூஸ் பண்றான். பார்த்தா பிடி டீச்சர் கொடுத்த டார்கெட்டுக்கு மேல ஹைட்டா ஜம்ப் பண்ணி அப்படியே வானத்துக்கே பறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு போய் ஒரு த்ரெட்மேட்ல ஓடுறான். அது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாகி த்ரெட்மேட்லே உடஞ்சு போய் அந்த ஸ்பீட்ல இந்த பையன் வானத்துக்கே பறந்து போயிடுறான். இப்ப அதே ஷூவை ஸ்விம்மிங் பூலுக்கும் போட்டு போறான். அங்க இந்த ஷூவோட பாட்டம் ஓபன் ஆகி இப்ப அது போட்டு மாதிரி வேலை செய்யுது. அதுல எல்லா ஸ்டூடெண்ட விட இவன் தான் ஃபர்ஸ்ட் போறான். இப்ப அதே ஷூவை ஃபுட்பால் கிரவுண்டுக்கும் போட்டு போறான். இந்த ஷூவை வச்சு அந்த பாலை ஒரு உதவிட்டதும் அந்த நெட்டே இப்ப பிச்சுக்கிட்டு போயிடுது. இதை பார்த்ததுமே பிடி டீச்சர் வந்து இந்த ஷூ உனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேக்குறாரு. ஆனா இந்த பையன் சொல்ல மாட்டேன்னு சொல்றான். உடனே அவர் இவன் கூட சண்டை போடுறாரு. ஆனா இந்த ஷூ அவருக்கு ஈக்குவலா சண்டை போட வைக்குது. அதுல பிடி டீச்சரே அடி வாங்கி போய் கீழே விழுந்துறாரு. இதை பார்த்ததும் இவனோட ஃபேவரட் டீச்சர் வந்து என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாங்க. உடனே இவனோட ஷூ ராக்கெட் மாதிரி வேலை செஞ்சு பறந்து போய் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். பார்த்தா இது எல்லாமே இந்த பையனோட கனவு. ஏன்னா இந்த பையனுக்கு ஷூ வாங்க கூட காசு இல்லாம இவங்க அப்பா குப்பையில இருந்து ஒரு ஷூ எடுத்துட்டு வந்து தந்திருப்பாரு. சோ இவனோட கனவுல எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரே ஷூ கிடைச்ச மாதிரி கனவு கண்டிருப்பான்.